அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வசந்த் டிவியின் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மார்கழியில் கோதை தமிழ் என்கிற இந்த நிகழ்ச்சியானது ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 30 பாசுரங்களின் தேர்ந்த பொருளை பற்றி எடுத்துரைக்கும் நிகழ்ச்சியாகும். திருப்பாவையின் முதல் பாசுரமானது மார்கழி திங்கள் என்று தொடங்குகிறது. இந்த மார்கழி மாதமே ஒரு தெய்வ மாதம். ஒரு நாளைக்கு எப்படி பிரம்ம முகூர்த்தமோ அதுபோல ஒரு வருஷத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதம். தேவர்களுக்கு அதிகாலை பொழுது அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம். மேலும் இந்த மார்கழி மாதம் வைஷ்ணவமான மாதம், விஷ்ணு பகவானுடைய அருளை பெற வேண்டிய ஒரு மாதம் மார்கழி மாதம். அதற்கும் மேலே இந்த மார்கழி மாதமானது அதிக உஷ்ணமும் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாமல் தெய்வ அனுபவங்களை பெறுவதற்கு ஹிதமான ஒரு பொருத்தமான மாதம். மேலும் தெய்வானுபவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எல்லாம் சாத்வீக குணம் அப்படிங்கிறது தலையெடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். அதற்கும் மேலே இந்த மார்கழி மாதமானது மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று பகவானே கீதையில் கொண்டாடிய ஒரு மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கீதையில் உரைத்த ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். இவ்வளவு பெருமைகளுடைய இந்த மார்கழி மாதத்தில்தான் ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தம், அதற்காகவே உற்சவமானது விஷ்ணு ஆலயங்கள் தோறும் நடைபெறுகிறது. இதற்கு திரு அத்யயன உற்சவம் என்று பெயர். பெரிய திருநாள் என்று தமிழில் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெருமைகள் பொருந்திய இந்த மார்கழி மாதத்தில்தான் தமிழுக்காக ஒரு உற்சவமே கோவில்கள் தோறும் நடைபெறுகிறது. மேலும் இதே மார்கழி மாதத்தில்தான் இவ்வளவு சிறப்புகளும் பெருமைகளும் பொருந்திய இந்த மார்கழி மாதத்தில்தான் கோதை தமிழானது வீதிகள் தோறும் ஒலிக்கிறது. இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த மார்கழி மாதத்தில் கோதை தமிழான திருப்பாவையின் அனுபவத்தை பெறுவோம். இந்த திருப்பாவை என்பது எப்படி தோன்றியது? ஸ்ரீ ஆண்டாள் ஒரு திருவாடிப்பூர நன்னாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி பாத்தியின் அடியில் பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக தோன்றினாள். பிறக்கும் போதே ஆண்டாளுக்கு பக்தி பரிமளம் இருந்தது. துளசி எப்படி 2 இலை விடும்போதே அதில் ஒரு வாசனை இருக்குமோ அதுபோல தோன்றும் போதே ஆண்டாளுக்கு பக்தி பரிமளம் இருந்தது. இயல்பாகவே குழந்தை பருவத்திலிருந்தே கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இந்த ஆண்டாளுக்கு இருந்தது. இவளுக்கு இவளுடைய தகப்பனாரான பெரியாழ்வாரிட்ட பெயர் கோதை என்பது. இவள் கண்ணபிரானையே அடைந்து அவருக்கே தொண்டு புரிந்து வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். இதற்கு முன்பு அந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாள், இடைப்பெண்கள் இந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். திரு ஆய்ப்பாடி என்கிற கோகுலத்தில் ஆயர்பாடியில் கோபிகா ஸ்திரீகள் கண்ணபிரானை அடைந்து தொண்டு புரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் காத்யாயனி விரதம் என்று ஒரு நோன்பை செய்திருக்கிறார்கள். அதனால் ஆண்டாள் தானும் அதுபோல ஒரு நோன்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த நோன்பையும் அனுஷ்டித்தாள். அதற்கு பாவை நோன்பு என்று பெயர். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக நினைத்து கொண்டாள். அங்கு இருக்கும் பெண்களையே கோபிகா ஸ்திரீகளாக எண்ணிக்கொண்டாள். தன்னை அவர்களில் ஒருத்தியாக நினைத்து கொண்டாள். அங்கு இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலையே நந்தகோபருடைய வீடு, கண்ணபிரானின் அப்பாவான நந்தகோபரின் திருமாளிகை அப்படின்னு நினைத்து கொண்டாள். அந்த கோவிலினுள் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் வட்டபத்ரசாயி என்று திருநாமம் கொண்டவர், அவர்தான் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்று பாவித்து கொண்டாள். அந்த பாவத்தின் ஆழத்தினால், நினைவின் முதிர்ச்சியினால் இவளுக்கு கோபிகைகளுடைய பேச்சு, இடைப்பேச்சு, அவர்கள் மேல் வீசக்கூடிய முடைநாற்றம்,
வெண்ணெய் வாசனை இவைகள் அனைத்தும் இவளிடத்தில் வந்துவிட்டது. இப்படி ஒரு நிலையில் ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாவை நோன்பை எவ்வாறு அனுஷ்டித்தாள், அதனுடைய பலனை எவ்வாறு பெற்றாள் என்கிற இந்த அனுபவங்கள்தான் திருப்பாவை என்கிற தமிழ் பிரபந்தம். திருப்பாவையின் முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும்மாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து படிந்தேலோரெம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மார்கழி திங்கள் இந்த உயர்ந்த மார்கழி மாதம் ஏராளமான பெருமைகளை தன்னிடத்தை கொண்டுள்ள மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள். பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்று முதற்கொண்டு நான் ஆண்டாளுடைய 30 பாசுரங்களையும் தினந்தோறும் பூஜை அறையில் அமர்ந்து சொல்லப்போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறார் அப்படின்னா அதற்கு இன்னைக்கு நல்ல நாளா அப்படின்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னால் என்னைக்கு இந்த புத்தி வந்ததோ அன்னைக்கே நல்ல நாள் தான். ஆனால் இப்படி ஒரு தெய்வ நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய இவர்களுக்கு நாளும் கூடி வந்திருக்கு. இப்படி ஒரு நோன்பை ஆரம்பிக்கிற அன்னைக்கு நல்ல இருட்டு நாள், அமாவாசை இல்லாட்டா பிரதம அஷ்டமி நவமியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல தெய்வ விஷயத்துக்கு நாள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிறது போல இல்லாமல் இவர்களுக்கு நாளும் கூடி வந்திருக்கு. என்ன நாள்? மதி நிறைந்த நன்னாள். நல்ல பௌர்ணமி தினமாகவும் இருக்குது. உலக விஷயங்களில் ஆசைப்படுபவர்கள் தான் இருட்டை நாடி போவார்கள். சிற்றின்பத்தை விரும்புபவர்களுக்கு இருட்டு தேவை. ஆனால் பேரின்பத்தை ஆசைப்படுபவர்களுக்கு வெளிச்சம்தான் தேவை. இவர்கள் கிருஷ்ண பரமாத்மா என்கிற பேரின்பத்தை ஆசைப்படுகிறார்கள். அதனால் நாளும் அதற்கு ஏற்ப பௌர்ணமி நாளாக கூடி வந்து இருக்கிறது மதி நிறைந்த நன்னாள். மதி அப்படின்னால் அறிவு, புத்தி அப்படின்னும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் தெய்வ விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஞானம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மதி நிறைந்த நன்னாள். இந்த தினமே நல்ல தினம், நல்ல நாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நீராடுவதற்காக இப்போது போக வேண்டும். நீராடுதல் அப்படின்னால் இரண்டு அர்த்தம். தீர்த்தமாடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம், அனுபவித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த கண்ணபிரானை நாம் இவ்வளவு நாட்களாக பிரிந்திருந்ததுனால உடல்ல ஒரு உஷ்ணம் ஏறி கிடக்கு. அந்த உஷ்ணமெல்லாம் நீங்கும்படியாக நன்றாக தீர்த்தத்தில் அமிழ்ந்து நாமெல்லாம் நீராட போகணும். அதனால் தீர்த்தமாட வேண்டும். அதற்கும் மேலே அனுபவத்தை பெற வேண்டும். ஏன்னால் கண்ணபிரானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னால் கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் மக்தே. கண்கள் தாமரை கண்கள், வாயோ கமல செவ்வாய், அவருடைய திருவடிகளோ திருவடி தாமரைகள், கைகளோ சரண கமலம், திருவடிகள் சரண கமலம், கைகள் கராம்புஜம், அந்த கைகளையும் ஒரு தாமரை, நாபி கமலம், நாபி கமலத்தில் பிரம்மதேவன் அவரும் ஒரு தாமரையில் இருக்கார், மார்பில் இருக்கிற மகாலட்சுமி அவளும் தாமரையாள் அப்படின்னு பெயர் எடுத்தவள். அதனால் கண்ணனை பார்த்தாலே எப்படி இருக்குது அப்படின்னால் ஒரு தாமரை தடாகம் போல இருக்குது. அந்த அனுபவத்தை பெறுவதும் நீராடுவதற்கு சமம். நீராடுதல்னால் அனுபவித்தல். அதனால் நாம் இப்போ நீராட போகிறோம் அப்படின்னால் தீர்த்தமாடவும் போகிறோம், கண்ணனை அனுபவிக்கவும் போகிறோம். அதனால் நீராட போதுவீர் போதுவீர் போதுமினோ. இந்த நீராட்டு உற்சவத்திற்கு, இந்த பாவை நோன்பிற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் அப்படின்னால் விருப்பம் உடையவர்கள் வரலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்கள் வரலாம். ஒரு கோவிலுக்கு போகணும்னாலே யார் போகணும் அப்படின்னால் நிறைய பணங்காசு இருக்கிறவர்களா அப்படின்னு கேட்டால் பக்தி, யாருக்கு அத்தகைய பக்தி இருக்கோ அவர்கள் வரலாம். தெய்வ விஷயத்தை கேட்கணும்னால் யார் அதிகாரி, நல்ல படிப்பாளிகளா அப்படின்னா யாருக்கு கேட்கணுங்கிற ஆசை இருக்கோ அவர்கள் அமர்ந்து கேட்கலாம். அதனால் போதுவீர் போதுமினோம், விருப்பம் இருக்கக்கூடியவர்களே இந்த நோன்பிற்கு வாருங்கள். நேரிழையீர், அழகான ஆபரணத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பெண்கள்லாம். இவர்களுடைய தேஜஸ் அழகு இதுவே ஒரு ஆபரணம் போல இருக்கு, பக்தியே ஒரு அணிகலன் போல இருக்கு. அதனால் நேரிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடி,
இந்த ஆயர்பாடி எப்படி இருக்குன்னால், பிருந்தாவனம், இந்த திரு ஆயர்பாடி, கோகுலம், இதெல்லாம் பரமபதத்தை விடவும் இன்னும் பெருமை பொருந்தியதாக இருக்கு. பரமபதத்தில் கூட என்ன பண்ணுறார்கள், அந்த நித்திய சூரிகள்லாம் ஒரே புகை மூட்டமாக தூபம் போடுறார்கள். ஆனால் இங்கேயோ தொட்ட இடத்துல எல்லாம் வெண்ணையும் பாலும் தயிரும் வழிந்து ஓடும்படியாக இருக்கு. அப்படி ஒரு சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக இருக்கிறது. பரமபதத்தில் கூட பகவான் ராஜா மாதிரி இருக்கார், ரொம்ப மேன்மையோடு இருக்கார். ஆனால் இந்த கோகுலம் ஆயர்பாடியில் பகவான் ஒரு மாட்டுக்கார பையனை போல, ஒரு கோனார் போல ரொம்ப எளிமையாக பழகிறார். பரமபதத்தில் பகவான் எப்படின்னால், பகல்ல ஏத்தின ஒரு விளக்கு மாதிரி இருக்கார், இருக்கிறதே தெரியல. ஆனால் இந்த ஆயர்பாடியில் இருக்கிற கண்ணன் இருட்டில் ஏத்தின விளக்கு மாதிரி எல்லாருடைய கண்களும் அந்த கண்ணனிடத்திலேயே போய் நிலை நிற்கிறது. அப்படி ஒரு அழகோடு இருக்கார். அதனால் இந்த இடம்தான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி, திரு ஆயர்பாடி. செல்வ சிறுமியர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன செல்வம் அப்படின்னால், நிறைய அவர்களிடத்துல பணம் காசு இருக்கா, நகநட்டு இருக்கா, வீடு வாசலா, சொத்து பத்தா, நிலப்புலன்களான்னு கேட்டால், கைங்கரியம், தொண்டு புரிதல், பணிவிடை செய்தல் அப்படிங்கிற செல்வம் தான் அவர்களுக்கு நிரந்தர செல்வம். அந்த செல்வம் உடைய சிறுமியர்கள் அவர்கள் எப்படி இருக்கார்கள், ஆண்களாகவும் இல்லை, கல்யாணமான பெண்களாகவும் இல்லை, சின்னஞ்சிறுமிகளாக இருக்கார்கள். ஆண்களாக இருந்தால் ஒரு அகங்காரம் அமகாரம் இருக்கும், கல்யாணமான பெண்களுக்கு குடும்ப கடமைகள் இருக்கும், ரெண்டுமே இல்லாமல் கண்ணனோட விளையாடக்கூடிய ஒத்த வயது உள்ள சிறுமிகளாக இவர்கள் இருக்கார்கள். அதனால் செல்வ சிறுமியர்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடியில் இருந்தும் செல்வ சிறுமியர்களாக இருக்கார்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், இவருடைய அப்பா, இந்த இப்பேற்பட்ட பகவானை கண்ணனை பெற்ற அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னால், கூர்வேல் கொடுந்தொழிலன் அவர் கண்ணன் பிறப்பதற்கு முன்பு ஜீவகாருண்யத்தோடு இருந்தார். ஒரு புல்லை கண்டா கூட அது மேலே கால்படாமல் ஒதுங்கி போவர். புல்லுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு புல்லை கூட மிதிக்காதவர். ஆனால் கண்ணபிரான் பிறந்த பிற்பாடு அந்த கண்ணனுடைய தொட்டில் அடியிலேயே கிடந்து, ஒரு கட்டெரும்பு போனால் கூட வேலை கூர்த்தீட்டி வைத்து கொண்டு கட்டெரும்பு அடிக்கிறதுக்கு வேலை எடுப்பாராம். அப்படி ஒரு கடுமையாக ஆயிட்டார். ஏன்னா கிடைச்ச வஸ்துவினுடைய கௌரவம் அப்பேற்பட்டது. அதனால் கூர்வேல் கொடும் தொழிலன் அவ்வளவு ஜீவகாருண்யம் உடையவர். இப்படி ஒரு பகவானை பெற்ற பிறகு கொடும் தொழிலனாக ஆயிட்டார். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், அந்த கண்ணனும் தான் எப்படி இருக்கான்னால், நந்தகோபர் அப்பாவிடத்துல வரும்போது ரொம்ப சமத்து பையனாக இருக்கான். அதுவே அம்மாவான யசோதையினிடத்துல வரும்போது சுட்டி குழந்தையாக ஒரு காளைத்தனத்தோடு இருக்கான். அதனால யசோதை இளம் சிங்கம், யசோதைக்கு சிங்க குட்டி, அப்பாவுக்கு பணிவான ஒரு பையன். அப்படி இருக்கிறவன் அந்த நந்தகோபர் தான் கையில வேலை வச்சுட்டு இருக்கார். யசோதை என்ன பண்றாள், கண்கள்லையே முகத்திலேயே கண்கள் அப்படிங்கிற இரண்டு வேலை வைத்து கொண்டு கண்ணனை காக்கிறாள். அந்த ரெண்டு கண்களே அம்பு மாதிரி இருக்கு அந்த யசோதை பிராட்டிக்கு, யசோதை என்கிற அந்த மாதாவிற்கு. அதனால ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கைகளில் ஒரு வேலை வச்சுட்டு அப்பா காப்பாத்துறாருனா, கண்கள் அப்படிங்கிற இரண்டு வேலை வைத்து கொண்டு அம்மா கண்ணனை காப்பாத்துகிறாள். அப்படி ஒரு இடமாக அது இருக்கு. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். பகவானுடைய அழகு எப்படி இருக்குன்னால், கருகருன்னு திருமேனி, சிவப்பான திருக்கண்கள், மஞ்சள் பட்டு பீதாம்பரம், பச்சை துளசி மாலை, கைகளில் வெண் சங்கம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு வர்ணக்கலாப மூர்த்தி மாதிரி இருக்கார் பகவான். அதனால் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். அவருடைய முகத்தில் சூரியனை போல தேஜஸும் இருக்கு, சந்திரனை போல குளிர்ச்சியும் இருக்கு. அடியார்களுக்கெல்லாம் சந்திரனை போல கருணையை புரிகிறார், எதிரிகளுக்கெல்லாம் சூரியனை போல வெப்பத்தை கக்குகிறார். அப்படிப்பட்டவராக இருக்கார் கதிர் மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். அவருடைய திருநாமம் எதுனால் நாராயணன். மூன்று திருநாமங்கள் கண்ணனுக்கு நாமகரணம் பண்ணும்போது வைத்தார்கள் பெரியோர்கள். நாராயணன், வாசுதேவன், கிருஷ்ணன் அப்படின்னு வைத்தார்கள். முதல்ல ஜாதகத்துக்காக ஒரு பேர், அப்புறம் சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு பேர், வீட்டில் கூப்பிடுறதுக்காக ஒரு செல்ல பேர் அப்படிங்கிறது போல நாராயணன், வாசுதேவன், கிருஷ்ணன்கிற செல்ல பேர். இதில் நாராயணன்கிற பெயர் பழமையான பெயர். அதனால் முதல்ல அந்த நாமத்தை எடுக்கிறாள். நாராயணனே நமக்கே பறை தருவான். அவர் எப்படி இருக்கார்னா, நமக்கே அருள் புரியணும்னு வந்திருக்கார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, பலன் எதையும் யோசிக்காமல் அவருக்கு தொண்டு புரிவதே பிரயோஜனம் அப்படின்னு இருக்கணும்.
பறை அப்படிங்கிறது கைங்கரியம். இப்படி இருந்தால் அப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரியங்களை அவர் நமக்கு தருவார். பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய். இப்படியெல்லாம் நாம உத்தேசித்து இந்த நோன்பை தொடங்குகிறோம். இதனால் வரக்கூடிய நன்மைகளை கண்டு இந்த உலகமே நம்மை புகழ வேண்டும். அப்படி புகழும்படியாக நாம் இந்த நோன்பிலே ஈடுபட வேண்டும் என்று இந்த முதல் பாசுரத்தின் அர்த்தத்தில் இவ்வளவு விசேஷங்களை வைத்து ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்கிறாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.